அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தோ பேரன்புக்குறைய அல்லாஹனுடைய நிலடியார்களே ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவின் சிறப்பை பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அதாவது ஷபைபராத்தினுடைய இரவு ஒருமுறை நம்ம ஈசா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மலை மேலே ஏறி போகிறாங்க பொதுவாக மலைகள்னாலே நிறைய பாறைகள் இருக்கும் அப்போ அந்த மலைகளில் ஒரு அற்புதமான ஒரு பாறையை பார்க்குறாங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது அந்த பாறையை நம்ம ஈசா அலுவலம் அவர்கள் வட்டமிட்டுக்கிட்டே வராங்க சுற்றிக்கிட்டே வராங்க அப்போ அல்லாஹ் நம்ம ஈசா அலேஸ்ல அவங்கள்ட்ட கேட்டால் நம்ம ஈசா அலுவலம் அவர்களே இந்த பாறையினுள் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்டான் நம்ம ஈசா அலேஸில் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு காமிச்சு கூட என்று கேட்டாங்க அந்த பாறை அல்லாஹ் ரெண்டாக புலக்கிறான் அந்த பாறையினுள் ஒரு மனிதர் அல்லாகவே தொழுது கொண்டு அல்லாகவே திக்கர் செய்து கொண்டு அல்லாஹுக்கு சுஜூ செய்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு முன்னாடி ஒரு திராட்சை கொடியும் ஒரு நீர் உற்றம் இருக்குது நம்ம ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆச்சரியம் அந்த மனிதர் இடத்துல கேட்டாங்க இதெல்லாம் என்ன என்று கேட்டாங்க அந்த மனிதர் சொன்னார் இது என்னுடைய ஒரு நாளினுடைய உடவு என்று சொன்னார் அப்போ அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க எத்தனை ஆண்டு காலமாக இப்படியே வணக்கம் செய்து கொண்டு இருக்கிறீங்க என்று கேட்டாங்க அந்த மனிதர் சொன்னார் நான் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டு காலமாக இந்த பாறையினுள்ளிருந்து வணக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் நல்லா வணங்கி கொண்டு இருக்கிறேன் அவனை திக்கர் செய்து கொண்டு இருக்கிறேன் அவனை தொழுது கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னாங்க அப்போ நம்ம ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்டாங்க யா அல்லா இதை விட சிறந்த படப்பணி படைச்சிருக்கியான் கேட்டாங்க அதற்கு அல்லாஹ் சொன்னால் முகமது நபி சொல்லுல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்களுடைய உம்மத்தில் சபைபராத்தினுடைய இரவில் ஷமான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் யார் என்னை தொழுது கொண்டு என்னை வணங்கி கொண்டு என்னை திக்கிர் செய்து கொண்டு இருக்கிறாரோ இந்த நானூறு ஆண்டு காலமாக இவர் வணங்குறார்ல இதைவிட அந்த ஒரு இரவில் என்னை வணங்குவது மிகச்சிறந்தது என்று சொன்னான் அல்லாஹ் நபி ஈசா அலையம் ஒரு இடத்தில் நபி ஈசா அலையா அவங்களுக்கு ஆசை வந்துட்டு உடனே கிட்ட கேட்டாங்க யா அல்லாஹ் முகமது நபி சொல்லு அலிஸ்லாம் அவங்களுடைய உம்மத்திலிருந்து என்னை ஒருவனாக ஆக்கிக்கூடும் என்று அல்லாஹிடத்தில் துவா செஞ்சாங்களா அப்போ நானூறு ஆண்டுகளாக ஒருத்தர் பாறையிலிருந்து வணங்கி கொண்டே இருக்கிறாரு அதைவிட சிறந்தாமல் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் ஷபேபராத்தினுடைய இரவில் அல்லாஹுவை தொழுந்து திக்ரு செய்து அவனை வணங்குவதென்றான் அல்லாஹ் நபி ஈசா அலி இஸ்லாம் ஒரு அப்போ இன்ஷா அல்லா ஷபைபராத்தினுடைய இரவை மிக மிக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுவை திக்ரு செய்வதிலும் அல்லாஹுவை தொழுவதிலும் அல்லாஹுவை வணங்குவதிலும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தப்சீர் ராஜு இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலிகவர்கள் ஒரு ஹதீஸை பதிவிடுகிறார்கள் அல்லாஹனுடைய தூதர் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு ஷபேபராத்தினுடைய இரவில் நூறு ரக்காயத்துகள் நஃபில் தொழுகிறாரோ எத்தனை நூறு ரக்காயத்துகள் நஃபில் தொழுகிறாரோ அல்லாஹ் அவரிடத்தில் நூறு மலக்குமார்களை அனுப்புகிறான் அதில் முப்பது மலக்குமார்கள் சுபணத்தை கொண்டு சுப செய்தி கொண்டு வருவாங்களாம் அடுத்து முப்பது மலக்குமார்கள் நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள் என்ற செய்தியை கொண்டு வருவாங்களாம் அப்போ எத்தனை ஆச்சு அறுபது மழக்குமார்களா அடுத்து முப்பது மலக்குமார்கள் இந்த உலகத்தினுடைய ஆபத்துகளை விட்டும் தீங்குகளை விட்டும் நம்மை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அனுப்புகிறான் இப்போ தொண்ணூறு மலக்குகள் மீதி பத்து மலக்குகள் சைதானுடைய ஊசலாட்டத்திலிருந்தும் சைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ் நம்மின் பக்கம் அனுப்புகிறான் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொன்னதாக இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தப்சிர் ராஜியிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ அன்புக்குரியவர்களே அப்போ சபைபராத்தினுடைய இரவு மிக அற்புதமான இரவு நிறைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவு அப்போ அந்த இரவில் அதிகமாக எல்லா இடத்துல தௌபா செய்யணும் நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் மீளணும் அல்லா என்ன மன்னிச்சுரு என்று அல்லாஹிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்கணும் அதே நேரத்தில் அதிகமாக அல்லாஹ் நின்று வணங்கணும் நூறு தொழுதா நூறு மழக்குமார்கள் நம்ம இடத்துல வாராங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அதுவும் நூறு மலக்குமார்கள் முப்பது மலக்குமார்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து கொண்டு வராங்க நரகத்திலேருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள் என்று முப்பது மலக்குமார்கள் வராங்க இந்த உலகத்தினுடைய தீங்குகள் இந்த உலகத்தினுடைய அந்த சோதனைகளிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக ஒரு முப்பது மடக்குமார்கள் வராங்க அதுபோல செய்தானுடைய தீங்குகள் அவனுடைய ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு பத்து மலக்குமார்கள் அல்லாஹ் நம்மிடத்தில் அனுப்புகிறான் என்று நூறு மலக்குமார்களை அல்லாஹுடைய தூதர் செல்லலாக அழகி வசல்லும் என்னென்ன காரணங்களுக்காக வருகிறார்கள் என்று நமக்கு விரித்து தந்திருக்கிறார்கள் அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்தை மிக அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த பதினைந்தாவது இரவை சபை பராத்தனுடைய இரவை மிக மிக அற்புதமான சிறப்பு வாய்ந்த இரவு இந்த இரவை நாம் அதிகமாக பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுவிடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக சொல்லாமலைக்கும் வஹமதுல்லாஹி ஒவ்வாறகாத்தகோ